ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆக்டிவ் ரேடியோ யூடியூப் சேனல். ஓகே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கூட நம்ம ட்ராவல் பிளாக் பார்க்க போகிறோம். எங்கேருந்துன்னா, இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் போக போகிறோம். நம்ம பைக்கில் தான் போக போகிறோம். எங்கே போக போகிறோம்னா, சோலிங்கர் ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு போக போகிறோம். நம்ம பைக்கில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண வேண்டிய கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்ஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆல்னு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முன்னாடி வீடியோ பார்க்கலன்னா நோ ப்ராப்ளம், இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ பாருங்கள், டிஸ்பிளேல வரும், அப்போ பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே ஏன் சோலிங்கர் கோயிலுக்கு ஏன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோன்னா, அங்கே வந்து ரெண்டு மலை இருக்குது, ஒரு சின்ன மலை, ஒரு பெரிய மலை. பெரிய மலையில் பார்த்தீங்கன்னா வந்து நரசிம்மர் சாமி இருக்காரு. அந்த மலைக்கு போகிறதுக்கு வந்து 1400 ஸ்டெப்ஸ் நம்ம ஏறணும். ஓகே, அடுத்தது சின்ன மலை பார்க்கலாம். சின்ன மலை வந்து ஆஞ்சநேயர் இருக்காரு, அங்கே வந்து வெறும் 300 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஓ, அது நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ட்ராவல் விளாகில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம கோயிலில் போயிட்டு அப்படியே போகிற வழியை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இங்கேருந்து அரக்கோணத்துலேருந்து சோலிங்கர் வந்து 30 கிலோமீட்டர்ஸு. அது வந்து ஏரியா பார்த்தீங்கன்னா சூப்பராக பசுமையாக இருக்கும், நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் வந்து ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆக்டிவ் ரைடர் யூடியூப் சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பிளாக் பார்க்க போகிறோம்னா, ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம எங்கேருந்து ட்ராவல் பண்ண போகிறோம்னா, அரக்குணம் டு சோலிங்கர் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். சோலிங்கருங்க ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஓகே, வாங்க நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் எப்படி போகிறாரு, பாருங்கள் நம்ம கிட்டையே வந்து போகிறாரு. பாருங்க, பார்த்தீங்களா நீங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா இது சிங்கிள் ரோடு தான், நம்ம டிரைவ் பண்ணுறது எல்லாமே சிங்கிள் ரோடு தான். ஏன் நமக்கு இந்த மாதிரி அமைதுன்னே தெரியல. நமக்கு பெரிய ரோடு வந்து ஹைவேஸ் ரோடு அமையவே மாட்டேங்குது. ஓகே, இந்த ரோட்டில் தான் நல்ல நேச்சர் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாருங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் மேலே பாருங்கள், ஆரஞ்சு கலரில் செம்மைய ஃப்ளவர், சூப்பராக இருக்குது. ஓகே, இது வந்து பிரிட்ஜி தான், இது வந்து அரக்கோணம் பிரிட்ஜி. இது கீழே தான் ட்ரெயின் போகும். இந்த பிரிட்ஜி வந்து அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜி தான் அது. ஓகே, நம்ம இப்போ போயின்னு இருக்கோம். பாருங்கள் இப்போ ரைட் சைடு போனீங்கன்னா அரக்கோணம் பஸ் ஸ்டாப் வந்துடும். நம்ம இப்போ லெஃப்ட் சைடு, தம்பி மெதுவாக போப்பா, ஏன்ப்பா இவ்வளோ ஃபஸ்ட்டாக போகிற, தட்டிட போகிறப்பா, வர மெதுவாக போப்பா, ஏன்ப்பா ரொம்ப குதிக்கிறாங்க நம்மளால், நம்ம ஃபயர் பாய் ரொம்ப ஃபயராக இருக்கான். வாங்க இங்கே பாருங்கள், சுற்றிலும் நேச்சரை தான், ஃபுல்லாக பசுமையாக தான் இருக்கும். இது சிங்கிள் ரோடு தான், இது பசுமையாக தான் இருக்குது. நம்ம வந்து இந்த ரோட்டில் போகிறது வந்து நல்லாயிருக்கும். எப்படின்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து எல்லாமே ஃபார்மிங் தான், சூப்பராக இருக்கும். அதனால் அப்படியே ஈவினிங் டைமில் போனீங்கன்னா அப்படியே சாங் கேட்டுக்கிட்டே சூப்பராக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த ரோட்டில் எல்லா ரோட்லேயும் ஃபார்மிங் பண்ணுற ரோட்டில் எல்லாமே நல்லா சில்லுன்னு தான் இருக்கும். இதுவும் நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. இன்னும் நம்ம போயின்னு இருக்கோம். பாருங்கள் இப்போ இது ஒரு பிரிட்ஜி, இது சோலிங்கர் போ வழியாக போகிற பிரிட்ஜி. இது இந்த பிரிட்ஜிக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் வந்திருக்கு. இது ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், நம்ம பார்த்து போகணும். ஏன்னா ரொம்ப குழி குழியாக குழி குழியாக இருக்குது, கேமரா வேறு ஷேக் ஆகினே இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும், நம்ம மெதுவாக தான் போகிற மாதிரி இருக்கும். அங்கே பாருங்கள், பாருங்கள் மரம் அப்படியே ரோட்லேயே வந்திருக்கு, அவ்வளோ ஹைட்டு பிரிட்ஜு ஹைட்டு வந்துருக்கு பார்த்திங்களா. வா பாருங்கள், சூப்பரான பிளேஸு. வானத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒயிட் அண்ட் ப்ளூஷாக இருக்குது. ஒயிட் அண்ட் பிளாக்கிஷ், ப்ளூஷ் இல்லை, ஒயிட் அண்ட் பிளாக்கிஷாக இருக்குது, சூப்பராக இருக்கும். இந்த ரோடு பாருங்கள் எல்லாம் பேட்ச் பேட்சாக தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் நேச்சர் பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள் உள்ளே, இது உள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம் நம்ம. அப்படி நம்மளை ஒரு கூண்டுக்குள்ளே வர இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, வாங்க கிளம்பலாம். இந்த சிங்கிள் ரோட்டில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க பார்த்தீங்களா, சர்ரு சர்ருன்னு போயினே இருக்குது. இது ரோட்டு இந்த சைடு, இந்த சைடு புளிய மரம் தான், நம்ம சென்டரில் போகிற மாதிரி தான் இருக்குது. புளிய மரத்துக்கு உள்ளார போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா.
செம்மையாக இருக்கும், பசுமையாக இருக்குங்களா? ஆனால் ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும், பேச்சு பேச்சாக இருக்கும். நம்ம கேமரா வந்து கிட்டக்கிட்டு ஆடினே இருக்கும். அது கேமரா ஹோல்டர் தான், புதுசு வாங்கியிருக்கேன் ஹோல்டரு. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் வாங்கணும்னு, வாங்கிருங்க. அதுவும் கொஞ்சம் ஷேக்காக தான் செய்யுது. நம்ம வந்து சேஃப்டியாக போகணும். இவர் ஒரு வேஸ் வர்றாரு, ஆரன் கொடுக்கணும். நம்ம ஆரன் கொடுத்து தான் போகணும். ஓகே போகலாம் வாங்க. லாரி லாரி என்ன பண்ணலாம், சைடு எடுக்கலாமா வேணாமா? வெயிட் பண்ணுவோம். அந்த சைடு ஒருத்தர் வராரு, குட்டியான ஒருத்தர். ஓகே வாங்க போயிடுவோம். ஓ ஸ்பீட் பிரேக்கர் வந்துடுச்சு, அப்படியே நம்ம லெஃப்டில் வாங்கிட வேண்டியது தான். பிளிங்க் போட்டார், ஐபி போட்டார் நமக்கு. ஓகே வாங்க இப்போ நம்ம ரேஸுக்கு கிளம்பலாம். அந்த ஃபயர் பாய் பறக்க ஆரம்பிச்சிட்டாரு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சு, ஸ்பீட் பிரேக்கரில் கூட ஸ்லோவாக மாட்டேங்கிறாரு தலைவரை. கொஞ்சம் ஸ்லோவாக போங்கப்பா. இது வந்து குமுனிப்பேட்டை வந்துட்டோம். இப்போ நம்ம குமுனிப்பேட்டை பஸ் ஸ்டாப்பு. அப்பா உரம்புப்பா, மட உரம்புப்பா, அப்படியே நேராக வர ஏற்பாடு. வாங்க வாங்க, எப்படி இருக்கு பாருங்கள், பிளேஸ் எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம ஆள் நடு ரோட்லேயே கார் ஓட்டின்னு போவார், சைடே விட மாட்டார். ஆனால் நம்ம ஃபயர் பாய் சைடு வாங்கிட்டு போவார். எப்படி வாங்குறாரு பார்த்தீங்களா? வா செம்மையாக இருக்கு இந்த பிளேஸு. அப்படியே ஜாலியாக ஓட்டின்னு போகலாம். நம்ம ஆலம்புரம் ஃபுல்லாக ட்ரீஸ் தான் இருக்கும் பாருங்கள், சுற்றி ட்ரீஸ் தான். நடு ரோட்டு நம்ம போகிற இந்த பக்கமும் ட்ரீ தான், இந்த பக்கமும் ட்ரீ தான். ஃபுல்லாக எல்லாமே வந்து வயல்வெளி தான், சைடில் விவசாய நிலம் தான், எல்லாமே எல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க தான். அதனால் அப்படியே சில்லுன்னு காற்று வரும். இப்போ நம்ம சாலை ரீச் பண்ணிட்டோம் பாருங்கள், சாலை திருச்சூடி காணப்படுகிறது. இது ஈவினிங் நம்ம வந்து 4:45 வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம மீடியம் ஸ்பீட் தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த கோயிலுக்கு, சோலிங்கர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில். நம்ம அங்கே ரெண்டு பெரிய கோயில் இருக்குது, ஒன்று வந்து நரசிம்மர் கோயில், இன்னொன்று வந்து இன்னொரு ஆஞ்சநேயர் கோயில். அது வந்து ஸ்டெப்ஸில் போகணும் மேலே, சின்ன கோயில் அது ஆஞ்சநேயர் கோயில், அது வந்து 300 ஸ்டெப்ஸு. அப்பா மாடை ஓர ஓட்டுப்பா, நம்ம ஓரம் ஓட்டுப்பா. இது பாருங்கள் இந்த மிஷின் வண்டியை பாருங்கள், நெல்லில் இருக்கிற மிஷின் வண்டி. இந்த பக்கம் ஆடினே போவார். அங்கே பாருங்கள் ஆடுறாரு பாருங்கள். வெரி வெரி கேர்ஃபுல்லாக போகணும். இது ரோடு ஃபுல்லாக போகுது இந்த வண்டி. நம்ம வாங்க சைடு வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம், அடிச்சு தூக்கி திம்சம் பண்ணிட்டு போயினே இருக்கணும். நம்ம யாருக்காகவும் வெயிட் பண்ணவே கூடாது, இதுலேயும் சரி லைஃப்லேயும் சரி அடிச்சு திம்சம் பண்ணிட்டு போயினே இருக்கணும். வேறு வா, என்ன நேச்சரான பிளேஸ் பாருங்கள், சரியாக இருக்குது, செம்ம பசுமையாக இருக்கும் ரோடு. இதில் ட்ராவல் அப்படியே இளையராஜா சாங் கேட்டுக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அப்படியே போகிறதே தெரியாது உங்களுக்கு. ஜாலியாக அப்படியே டிரைவிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ தூரம் போனாலும் போயிட்டே இருக்கலாம். நம்ம வண்டியில் ஸ்டாக் ஹேண்டில் பார் மாற்றிட்டு இதுதான் வந்து நம்ம அதிக கிலோமீட்டர் போகிறது, 30 கிலோமீட்டர்ஸு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்ல வியூ கரெக்டாக இருக்கும், நேராக இருக்கும். அந்த ஸ்டாக்கில் ஹேண்டில் பார்லேயே வந்து நீ மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு மொபைல் அங்கே ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டு போயினே இருக்கும், ஜம்முன்னு போகலாம். பாருங்கள் சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே ஃப்ரீ டைமில் வாங்க வந்து பார்த்துட்டு போங்க. அரக்கணம் டு சோலிங்கர் ரோடு இதுதான். அந்த கோயிலெலாம் வந்து கீழே வந்து அடிவாரத்தில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும், வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. இது நேச்சராக இருக்கும் பிளேஸ், உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் டூருக்கு போனோன்னா வந்து அதிகமாக செலவாகும், இங்கெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு செலவு இருக்காது. அப்படியே ஜாலியாக வந்து நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக போகலாம். வீக்கெண்டில் வந்துட்டு போங்க, நம்ம வியூவர்ஸ்லாம் வந்துட்டு போங்கப்பா, வந்துட்டு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். ஆனால் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெண்ட்லாம் வரும், பயங்கரமாக கட்டிங் பாருங்கள் எப்படி கட்டிங், செம்ம கட்டிங்காக இருக்கும். நம்ம கட்டிங் போடுறதுலாம் செம்மையாக கட்டிங் போடலாம், செம்மையாக இருக்கும். நம்ம பிடிக்கவங்க கட்டிங் வளைவிற இடத்துலலாம் கட்டிங் வளையலாம் பயங்கரமாக. அது லாரி பாருங்க, ஆக்சிடெண்ட்டாக இல்லைங்க, பஞ்சர் போடுறாங்க காரு. அண்ணன் காரு சைடே விட மாட்டார், அதை வாங்க பாரு.
இந்த ரோடு தாங்க பேட்ச் பச்சாக இருக்கிறதுனால ஒரே கருப்பாக இருக்கும். இல்லைனா விரட்டு விரட்டு விரட்டின்னு போகலான்னுமா, நம்ம ஃபயர் பாய் வந்து நார்மல் ரோட்லேயே தாங்க மாட்டார், இந்த ரோட்டில் தான் பயங்கரமாக விரட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டின்னு போகிறது. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கோயில் இருக்குது, போன வாட்டி நான் வரும்போது அங்கே திருவிழா நடந்தது, தீயெல்லாம் வச்சாங்க. இந்த ஆலமரத்துக்கடியில் ரெஸ்ட் எடுக்கலாம் ஜம்முன்னு, ஓகே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா பாறைலாம் உங்களுக்கு தெரியும் சைடில், எல்லாம் ஃபார்மிங் தான், ஃபார்மிங்கு நிலம்தான், இது எல்லாமே விவசாயம் பண்ணுற நிலம்தான். இந்த கார் நம்ம அங்கே பார்த்தோம்னா இருக்குங்களா, நம்ம முன்னாடி அடிச்சுன்னு போகிறாரு பாருங்க, அடுத்து அடுத்து அடிச்சுனு போகிறாரு. அவரை நம்ம இப்போ சைடு வாங்க போகிறோம், வாங்கி வாங்க 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 போகிறோம், வாங்கிட்டோம். நமக்கு முன்னாடி ஒரு கார் போகுது, ஓகே போட்டு விடுங்க, நம்ம மெதுவாக நேச்சரை ரசிச்சுக்கிட்டே போகலாம். பாருங்கள் ரைட் சைடு பாருங்கள் ஒரு மலை இருக்கும், லெஃப்ட் சைட்லேயும் ஒரு மலை தெரியுதா உங்களுக்கு, போயிடுச்சு மறைஞ்சிச்சு அது. பாருங்கள் இப்போ பாருங்கள் ரைட் சைடில் பாருங்கள் மலை, மலை வர்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மவுண்டைன் ஹில்ஸு தான் நல்லாயிருக்கும் பிளேஸு, எல்லாம் கல் கல் பாறையாக தான் இருக்கும், இங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க வந்து ரசிங்க, வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ரோடு பாருங்க, இப்போ இங்கே கொஞ்சம் பெரிய ரோடு, ஏன்னா கட்டிங்க வாருங்க எப்படி படுக்குது பாருங்க வண்டி, நம்ம வண்டி வா பார்த்தீங்களா, இப்படி படுத்துட்டு ஓட்டுறோம் நாங்கள்லாம். R15 வச்சுருந்தா ஜம்முன்னு போகலாம் நம்ம, எந்த வண்டி இருந்தாலும் ஜம்முன்னு போகலாம். இந்த ட்ரீஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது, கூண்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது பாருங்கள், செம்மையான பிளேஸுங்க இதெல்லாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே வரணும்னு தோணும் இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா. பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் மலை, அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ போகிறோம், மலைக்கு போக போகிறதில்ல அடிவாரத்துக்கு போக போகிறோம். அந்த மலைக்கு போகணுன்னா 1400 ஸ்டெப்ஸ்லாம் ஏறணும். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஜாலியாக இருக்கும், நம்ம சோலோ ரைட் பண்ணுறோம் இப்போது, அதனால் வந்து நம்ம கீழே வரைக்கும் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு ஒரு ட்ராவல் விளாக் போடணும், அதனால் சரி ஓகே இங்கே போகலான் தான் முடிவு பண்ணிவிட்டு வந்துருக்கேன். இங்கே பாருங்கள் வந்தாச்சு, இப்போ நம்ம கோயில் வந்து அநேகமாக நெருங்கியாச்சுன்னு நினைக்கிறேன், ஆமாங்க நெருங்கிட்டோம். ஓ மை காட், ரைட் சைடில் போலீஸ் இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ரைட் சைடில் பாருங்கள். ஓகே இந்த கோயில் தானா, டிஸ்டர்பன்ஸாக இருக்குப்பா, கோயில் பார்க்கறதுக்குள்ளேயே டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு. ஆமாங்க இதே கோயில் தாங்க, கட்டா 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 கட் கட் பண்ணுங்கள் கட் பண்ணுங்கள். ஓகே இதுதாங்க கோயில், இது தான் மேல் மலைக்கு போகிறது, பெரிய மலைக்கு சொன்னால 1400 ஸ்டெப்ஸு, பைக்கை கீழே விட்டு நீங்கள் நடந்து தான் போகணும். ஓகே அது வந்து நமக்கு லேட்டாகும், ஸோ ஓகே நம்ம கீழே வந்துட்டு நம்ம ஆஞ்சநேயர் இருக்கார், வண்டி எண்ணி பாட்டு மொபைல் எடுத்துக்கிட்டு ஆஞ்சநேயரை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பாருங்கள் ஜெய் ஆஞ்சநேயா, இது வந்து நரசிம்மர் கோயிலில் போகிற வழி, அதை சொன்னால 1400 ஸ்டெப்ஸு நரசிம்மர் கோயில், இங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயில். ஓகே வாங்க தரிசனம் பண்ணிட்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருக்குங்களா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை, ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு, ஓகே பாய் பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் பிரபு ஃப்ரம் ஆக்டிவ் ரைடர் யூடியூப் சேனல்.